வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் சேமியா சிக்கன் பிரியாணி. தேவையான பொருட்கள்: சேமியா 400 கிராம், கோழிக்கறி 250 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலாத்தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் 1 டேபிள்ஸ்பூன் விட்டுட்டு சேமியாவை நல்லா செவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் தாளிச்சுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது, உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு வேக விடணும். சிக்கனில் இருந்து விட்டுருக்க தண்ணியே நல்லா வெந்திருக்கும். இப்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ புதினா கொத்தமல்லியை அரைச்சி சேர்த்துருக்கேன், அப்படியே தலையாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பங்கு சேமியாவுக்கு 1 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 2 பங்கு சேமியா எடுத்திருக்கேன், 2 பங்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். சேமியா சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப குழைய விடக்கூடாது. இப்போது எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ டேஸ்டியான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். இது பாஸ்மதி ரைஸில் செய்யும் போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் சேமியாவில் செய்யும் போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது உடனே செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.